ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிட்ஸ். நம்ம பிக் பாஸ் சீசன் ஃபோரோட 4வது வாரத்துக்கான எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓட் போலிங்லாம் முடிய போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆரி மற்றும் பாலாஜி முருகதாஸ்லாம் ரொம்பவுமே சேஃபாக இருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் அர்ச்சனாக தான் பார்த்தீங்கன்னா வாக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் வெளியே போவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் யார் தராங்களோ அவங்கள அவ்வளோ சுலபமாக வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிக் பாஸ் சீசன் 4 பார்த்திங்கன்னா வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்குது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா 2வது வாரமே நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் அனிதா சம்பத் தான் அந்த எலிமினேஷனுக்குள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்களை தான் வெளியே அனுப்ப முடியும். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டிஆர்பிக்காக நல்லாவே பாடுபடுறவங்க. ஸோ டிஆர்பி அதிகமாக தரக்கூடியவங்கள அவ்வளோ சுலபமாக வந்து அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் அர்ச்சனா இந்த ரெண்டு பேரும் சொல்லவே வேண்டாம். ஸோ ரெண்டு பேரும் நல்லாவே டிஆர்பி கொடுப்பாங்க. ஸோ இதில் டே 3 வரைக்கும் சனம் ஷெட்டி பார்த்திங்கன்னா கீழே இருந்தாங்க. ஆனால் டே 4 டே 5லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு அதிரடி திருப்பமாக வந்து அவங்க 3வது இடத்துல போய் சேஃபாக உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்க தான் வெளியே போகிறது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஆனால் நோ எவிக்ஷனும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேலே இருக்கிறவர் நம்ம சோம்சேகர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இவங்க அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி இப்போ ஒரு வாரமாக ரொம்ப அமைதியாக இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரோமோலையும் வரல அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆனால் இந்த சோம்சேகரை பார்த்திங்கன்னா வெளியே அனுப்புறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. 2வது வாரம் எவிக்ஷன் வச்சாங்க, ஆனால் வெளியே அனுப்ப முடியாத காரணத்தினால பார்த்திங்கன்னா நோய் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே டிஆர்பி தரக்கூடியவங்க. அதனால் பார்த்திங்கன்னா 3வது வாரம் பிரம்மாண்டமான எலிமினேஷனை கொண்டு வந்தாங்க. அதாவது 11 பேர். அப்போது கண்டிப்பாக ஒருத்தங்க அனுப்பி தான் ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து யாருக்கும் எல்லாருக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஓட்டு போட முடியாது. ஸோ ஒருத்தங்களை வெளியே அனுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா வேல் முருகன் அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி இந்த தடவை நம்ம சோம்சேகர் போவதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ விஜய் டிவி பார்த்திங்கன்னா மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அர்ச்சனாக வெளியே அனுப்பிடுவாங்க. சீசன் 1-2 பார்த்திங்கன்னா மக்கள் விருப்பத்திலேருந்து எதிர்மாறாக தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் சீசன் 3 பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வனிதாவை பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே அனுப்பிட்டாங்க. ஸோ ஒரு வேலை தான் பார்த்திங்கன்னா அர்ச்சனா போவாங்க, இல்லை அப்படின்னா சோம்சேகர் தான் போவாங்க. ஸோ நம்ம விஜய் டிவியோட இந்த டிஆர்பி உத்தியை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இதுபோல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.